新玉って、ああ、来、おって。ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அக்ட்ரைலன் அஃபீஷியல். என்னடி இது? நடாது மூஞ்சி அப்படின்னு கேட்கலாம், பட் இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, எல்லாருக்கும் நடக்கிறது தான். நம்ம வளவளன்னு பேசாமல் கண்ணனுக்குள்ள போயிடலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. என்ன விஷயம்னா, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பிடிங்கிருப்ப போட. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அக்காஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்காஸ்னா என்னோட அக்காஸ்ன்றீங்க, யாரோட அக்கா, என்னோட அக்காவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அக்கா இல்லை, நம்மளோட அக்கா. நம்மளோட அக்கானா எப்பட்றா? அதாவது ஜிம் அக்கா இருக்காங்க, டெய்லர் அக்கா இருக்காங்க, டிவோஷனல் அக்கா இருக்காங்க, இங்கே கோடிங் அக்கா கூட இருக்காங்க. இந்த மாதிரி நாலு விதமான அக்காக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இன்ஸ்டாகிராமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்ஸ்டா ட்ரெண்டிங்குள்ளேயே போவோமே அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. இதுதான் இந்த அக்காவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலாக வந்து டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பாடி பாடி நம்ம ரியாக்ட், க்யூட்டாக ரியாக்ட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் பார்த்த வீடியோவே இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான், சின்ன சின்ன முருகா முருகான்னு வருது இல்லை, இந்த சாங். ஆக்சுவலாக இவங்க கிட்ட வந்து அந்த ஒரிஜினல் வாய்ஸா இல்லை வேற யாராச்சும் பாட வச்சுப்பா, கொஞ்சம் குழம்புது. ஓகே, வேற யாராச்சும் பாட வச்சு ரியாக்ட் பண்றாங்களா அப்படின்றது தெரியல, பட் இருந்தாலும் இவங்க ஒரு கியூட்டா இருக்காங்க அப்படின்றதுக்காக பீக்ல இருக்காங்க. அப்படிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லர் அக்கா இருக்க, டெய்லர் அக்கா என்ன பண்றாங்க பாப்போம். எத்தனை வாட்டி சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன், பூக்கனை தானே, சாரி தான் கவர் பண்ணிட்ட போதே, அதனால அசால்ட்டா தச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா கிளாஸ் அப்போ இன்னும் 10 minutes தான் இருக்கு, அர்ஜென்ட்டா முடிக்கணும், ஃபிட் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசரத்துல நம்மளோட ஹெல்பர் வந்து இந்த 3 hook வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 2 hook வந்து நான் கிளாஸ் அப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக ஸ்டிச் பண்ணேன். இந்த 3 hook வந்து ஹெல்பர் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டா தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இதுல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வருது. இது ஏன் வருது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் லூசா, நான் எப்படி என்னோட ஒரு கண்டென்ட் வந்து வெளிப்படுத்தி காட்டுறனோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், ஆக்சுவலாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருக்கும். இந்த மாதிரி டீச்சிங் ஆக்சுவலாக வந்து இப்போ டைலரிங் கிளாஸ்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்து போகிறாங்க. அது இல்லாமல் இவங்க ஃப்ரீயாக எல்லாருக்கும் லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது எனக்கு தப்பாக தெரியல, பட் இருந்தாலும் நிறையா பேர் வந்து நான் சில வீடியோக்கள் பார்த்தேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து திரட்டு திருக்கி இவ உறுத்தி கையில் இருக்கிற ரக எல்லாம் முகரையில் வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாருங்க, தேங்காயை கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க, வானு பொழந்துரு மணியை மரியாதை ஓடி போடி. ஆக்சுவலாக இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டுக்காதீங்க, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, இது எப்போவுமே உள்ளது தான். ஏன் பாய்ச்சை மட்டும் நல்லா கேட்டுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கோச்சிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து, ஆக்சுவலாக வந்து கோச்சிங்னா
டெய்லர் எப்படி பண்ண டெய்லரிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் வந்து யூடியூப்பில் பண்ணுறாங்க தெரியுமா, இப்போ நானே டுட்டோரியல் வீடியோலாம் போட்டிருக்கேன் சில இது, அந்த மாதிரியான ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் இந்த அக்கா பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து கோடிங் அக்கா, கோடிங் அக்கா பற்றி பார்ப்போம். இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர், ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன், கிளாஸ் முடிக்கிற மாதிரி இருக்கு போலாமா? ஒரே ஒரு டவுட், இந்த ஆர்வத்தை தாண்டா நான் இது பார்த்தேன், கம் ஆன் கேளு. இதுல சன் டிவி வருமா? நக்கு. Are you a fresher and looking for a job? Or maybe you are just pursuing graduation or post-graduation, or you are just 10th or 12th pass, or maybe having a diploma or just an ITI degree, and you are still looking for a job, then you are at the right place. There is a government website which... இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? இந்த அக்கா வந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ற தெரியல. ஆக்சுவலா வந்து நான் ஒரு மீம் பார்த்தேன், அந்த மீம் கூட இங்க போடுறேன். இதுல வந்து அக்காசை வச்சுதான் நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து மேக்சிமம் ஆஃப் த டைம் வந்து நான் இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஸ்டா யூஸ் பண்றேன்னா நமக்கு மீமா தான் வந்துகிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட மீம்ல இருந்து தான் இந்த கண்டென்ட்டை எடுத்தேன். ஸோ அதனால் இந்த கோடிங் அக்கா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா இந்திய அக்கா இந்த அக்கா. ஸோ அதனால் அதை பார்க்கல, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் அக்கா. ஆக்சுவலாக வந்து நான் என்ன விளக்கம் சொல்கிறதுன்னு தெரியல, இந்த வீடியோ நீங்களே பார்த்துருங்க. இந்த அக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபிட்னஸ் ட்ரெய்னர் இவங்க. ஸோ அந்த இதை வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட அக்கா அக்காவில் இன்னொரு ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா தான் யோகா அக்கா. யோகா அக்கா காட்டுறவாங்க, இவங்க தான் யோகா அக்கா. வண்டி நல்லா ஓடிட்டுருக்கு, அந்த நேரத்தில் அதை சர்வீஸ் சென்டர் எடுத்து போனால் அதுக்கு பேர் என்ன? மெயின்டெனன்ஸ். இதுவே வண்டி நின்று போச்சு, அதுக்கப்புறம் அதை சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பேர் என்ன? ரிப்பேர். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் விட ரிப்பேர் காஸ்ட் ஜாஸ்தி. ஆமா, வண்டி நல்லா தானே ஓடிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் பண்றீங்க? எதுக்கு? அப்பதான் வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், லாங் லைஃப் வரும். ஆமா தானே? அப்போ நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம தான் மெயின்டைன் பண்ணோம், ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கும் போது யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும். எனி ஃபிட்னஸ் ரெஜிமே பிராக்டிஸ் பண்ணணும். ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் பண்ணினா எஃபர்ட் ஜாஸ்தி, டைம் ஜாஸ்தி, மணி ஜாஸ்தி. இப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்பவே நம்ம யோகா செய்ய ஆரம்பிச்சிடணும். யோகா செய்யணும், அதை தான் சொல்ல வர. ஆக்சுவலா இந்த மாதிரி பலதரப்பட்ட அக்காக்கள் இருக்காங்க, அவங்கவங்க பணிகளை அவங்கவங்க செய்கிறாங்க. நீங்கள் ஏன் அது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபேனாக இருக்கிறத நான் தப்பு சொல்லலை, பட் ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்க்குறேன், அவங்க எடிட் பண்ணி போட்டதெல்லாம் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கு. உங்கள் எண்ணம் ராங், உங்கள் திட்டம் ராங், உங்கள் ஆசை பேராசை ராங், யூ ஆர் டோட்டலி ராங். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அக்காவை ஆக்சுவலா கவுண்டர் மணி ஒரு டைலாக் சொல்லுவார், அக்கா நல்லா இருக்காங்களா? போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்பேன் போட நாய. அந்த மாதிரிதான் ஆக்சுவலா வந்து ஒரு வீடியோ பண்ண விடுறாங்களா, என் நிலைமை புரிஞ்சிங்க, ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு இப்படி பண்ணுறேன் தெரிஞ்சிங்க. இந்த வீடியோவை தொகுத்து வழங்குவோர் ஆக்டர் அகில நஃபீஷியல்.
இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. என்னோட இன்ஸ்டா ஐடி பாத்தீங்கன்னா ஏடி அகிலன் அபிஷியல். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணீங்க. முதல்ல அங்கெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி இங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரு அண்ணு. பொறுப்பு இல்லாம இருக்கிறானா, அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம். இந்த வீடியோல வர ஏதாச்சும் வார்த்தைகளோ ஏதாவது வந்து நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ மன்னிச்சிருங்க. அதாவது இந்த வீடியோ யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை, அது முக தெரிஞ்சுக்கிறேன். பை. என்ன கேட்ட? அட மாலை.